ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாடியில் மண்ணெடுப்பை வச்சு விறகலாம் வச்சு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணாமல், அதாவது தமிழ் ட்ரெடிஷ்னல் முறையில் பண்ணலாம் ஆசைப்பட்டாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் அது மாதிரி பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெண்பொங்கலுக்கு ஒரு கூட்டு செய்வாங்க, அதை வந்து அம்மா வந்து கீழே அடுப்பில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஸ் அடுப்பில் அவங்க வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. மாடியில் வந்து ரெண்டு அடுப்பில் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பண்ணலாம், இங்கே எதை வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கும் உள்ள எல்லா வேலையும் பண்ணிட்டோம். சரி ஓகே, மாடியில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன். என்னென்ன பண்ணாங்கன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பானையில் வந்து ஏதோ மாவு போயிருக்காங்க, அந்த பானை கருப்பாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாடியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இந்த வெயில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஒயிட் கோட்டிங் அடிச்சிருந்தோம். ஆனால் வெயில் சுத்தமாக இறங்காது, பட் ஆனால் ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு அழுக்காயிடுச்சு. அதனால் தான் மாடியில் பார்க்க இப்படி கன்றாவியாக இருக்குது. அண்ட் நீங்கள் பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ கரும்பு அடுப்பு ரெண்டு அடுப்பு இதில் தான் வந்து வெண்பொங்கல் ஒன்றில், இன்னொன்று பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தனித்தனியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அந்த பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே அதையுமே வாங்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து மண் இருக்குது. மண் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுப்புக்கு கீழே அந்த மண்ணை கொட்டிட்டு தான் வந்து மேலே அந்த அடுப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த மணல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா வேறு முழிச்சிருச்சுங்க. கரெக்டாக வந்து பொங்கல் வைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முழிச்சிருச்சு. என்ன பண்ணுறதே எங்களுக்கு தெரியல. பாப்பாவும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பண்ணணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு மாடிக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அடுப்புக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ஒரு வேலை பண்ணுறாங்க, ஒய்ஃபு விறகன் எடுத்து வைக்கிறான். ஸோ ஒருத்தவங்களும் ஒரு வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விளக்கும் ஏற்றியாச்சு. இந்த எப்படி இந்த காற்றுக்கு விளக்கிருந்துச்சு, ஆனால் எரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த பானைக்கு ஏதோ வந்து வாழை மரம் சின்னதாக கட்டினாங்க, இஞ்சி உள்ள மாதிரி. அது என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பையும் கொளுத்தியாச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டு அடுப்பையும் கொளுத்தியாச்சு. சூடத்தை வச்சு தான் கொளுத்துனாங்க. அண்ட் விறகும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நேற்றுக்கே கட் பண்ணி வச்சு தான் எடுத்து வந்து வச்சுருக்கோம். ரெண்டு பானையிலே வந்து ஒன்றில் சக்கரை பொங்கல் ஒன்றில் வெண்பொங்கலும் வச்சாச்சு. ஒய்ஃப் வந்து தீவிரமாக வந்து அதை ப்ராசஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடியாக பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டியிருந்தோம். கொஞ்ச நேரத்தில் என்னையை போய் உட்கார சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டுறவங்க நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சடிக்கிற வெயிலில் சுத்தமாக முடியல. அதுவும் அந்த அனல் காற்று வேறு தாங்க முடியல, அங்கே உட்காரத்துக்கே முடியல வேறு. அண்ட் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கிறப்ப கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலும் பொங்கிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் பொங்கணுமா, அதுதான் வந்து நல்லது அப்படின்னு ஒய்ஃபு சொன்னான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கல் பொங்கிருச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பொங்கலுக்குள்ள ப்ராசஸ் வந்து எங்கள் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கிருச்சு. ஸோ ரெண்டுமே டக்கு டக்குன்னு பொங்கிருச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து வெண்பொங்கல், அண்ட் இது வந்து சக்கரை பொங்கல். ஸோ நல்லபடியாக எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தாச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி பருப்பு காசு இது மூணுமே வந்து எடுத்து போடணுமா, ஏன்னா அப்போ தான் வந்து நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டால் பாப்பாவை எடுத்து போட சொல்லி எல்லாம் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து சாப்பிட்ற வேலை தான். அதுக்கு முன்னாடி சூரியனை வந்து வணங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் இன்றைக்கி பண்ணுவாங்க எல்லாமே பொங்கல். ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் வந்து பண்ணியாச்சு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே வந்து எப்படா கிளம்போங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வெயிலில் வந்து சுத்தமாக வந்து கேமரா கூட பார்க்க முடியல, கண் அந்தளவுக்கு கூச ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக எல்லாருமே ஒரு வீடியோ கிளம்பிட்டோம். ஓகே கேஸ், இதோட இந்த விலாகம் முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணீங்க, இதே மாதிரி பண்ணிங்களா, நார்மலாக வீட்டில் கேஸ் அடுப்பில் பண்ணிங்களா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.